வணக்கம், இது சுதர்ஷனா வ்ளாக்ஸ். நான் சுதாஹர்ஷவர்தன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா கோதையாறு. அங்கே அதில் இருக்கிற ஒரு வாட்டர்ஃபால்ஸுக்கு தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து திருப்பருப்பு வாட்டர்ஃபால்ஸையும் அதுக்கு பக்கத்தில் ஓடுற ஒரு ஆறு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதையும் ப்ளஸ் வந்து ஈவினிங் மாத்தூர் தொட்டிப்பாலம் போயிருந்தோம். ஸோ இந்த மூணு ஏரியாவையுமே இதுக்கு முன்னாடி நாள் போன வீடியோவாக நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கிற இடம் வந்து கோதை ஆறு, அதில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு கோதை ஆறு. எவ்வளோ அழகான பேர் இல்லை. கோதை அப்படின்னா அப்பழுக்கற்ற தூய்மையான பெண் அப்படின்னு அர்த்தமாக, அதை வந்து ஒரு நதிக்கு பேர் வச்சுருக்காங்க கோதை ஆறு. இந்த கோதை ஆறில் பார்த்திங்கன்னா ஒரு டேமும் இருக்குது, ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் பவர் ஹவுஸும் இருக்குது. அதாவது தண்ணியிலேருந்து கரண்ட் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த பவர் ஸ்டேஷனும் ஒன்று இருக்குது. பட் அது உள்ளே நம்ம போக முடியாது, அதுக்கெலாம் ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும். பட் அந்த டேமை பார்க்கலாம். அப்புறம் வந்து கோதையாறுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா பேச்சிப்பாறை டேமுன்னு ஒரு டேம் இருக்குது, அந்த டேமையும் நம்ம போய் பார்க்கலாம். நாங்கள் இதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த பேச்சிப்பாறை டேமுக்கு போனோம். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து அந்த டேமுக்கான அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா தான், அந்த நீர் தேக்கி வைப்பாங்க இல்லையா அந்த இடத்த சேர்ந்து தான். ஸோ அதனால தான் அவ்வளோ தண்ணி இருக்குது. அந்த ஆறு, அந்த ஆற்றுக்கு போகிற வழி, அந்த ஃபால்ஸ் இருந்த இடம் எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. எந்த சத்தமும் இல்லை. இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி தான் இந்த ஏரியாக்குள்ளேயே நம்மளால் நுழைய முடியுது. ஸோ ரொம்ப அது கிட்டத்தட்ட ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டான இடம், ஆள் நடமாட்டமே இல்லை, டிராஃபிக் இல்லை, ஒரு சத்தம் இல்லை. நல்லா எங்கே பார்த்தாலும் நல்லா அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லாக தண்ணி, ஒரு சின்ன ரோடு தான், எங்கே பார்த்தாலும் மரம், நிழலாகவே இருந்தது ஃபுல்லாகவே, பறவைகளோட சத்தம், அங்கங்கே இந்த மாதிரி நடுவில் வந்து சின்ன சின்ன ஆறு, அந்த ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் போட்டிருக்காங்க, அதில் தான் வண்டி போக வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப நல்ல ஃபீலிங் இருந்தது. இந்த கோதையாறு ஏரியாவுக்கு உள்ளே வந்து அந்த பழங்குடி கிராமங்கள் மட்டும்தாங்க ஒன்று ரெண்டு இருக்குது. மற்றபடி பெருசாக எந்த ஊரோ ஜன நடமாட்டமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஆறு தான், ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே ஆறு மாதிரி ஓடுது பாருங்களேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சத்தத்தோட ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஹெரிட்டேஜ் விழாவில் ஸ்டே பண்ண வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து எங்களோட ஃப்ரெண்டோட வீடு வந்து திருப்பருப்பு ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் மற்ற நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே இப்போ நாங்கள் கோதையார் டேமுக்கு போகும்போது குழந்தைங்க எல்லாருமே தானே போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சாப்பாடு வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே. ஸோ அதனால் போகிற வழியிலேயே தான் இன்னும் ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம். இப்போ நான் அதையும் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன், அது வரும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அங்கே நிறுத்தி தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். லஞ்சுமே அதே மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ இந்த அட்மாஸ்ஃபியர் பாருங்கள், இங்கே பாருங்கள் இன்னொரு ஆறு, ரொம்ப நல்லா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் தாண்டி தான் கோதையார் டேம் வருது. அந்த டேமையும் தாண்டி போனால் தான் அந்த பவர் ஹவுஸ் வரும் போல் இருக்குது. நாங்கள் அந்த டேமை மட்டும் சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். பெருசாக ரொம்ப பெரிய டேம் கிடையாது, பட் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய டேம் தான் அது. அதுக்கப்புறமா தான் அந்த ஃபால்ஸுக்கு போனோம். அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான பிளேஸில் இருந்துச்சுங்க. கொஞ்சம் நடந்து போகணும், பட் பாதையெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப கரடு முரடான பாதையெல்லாம் கிடையாது, ரொம்பவே நல்லா தான் இருந்தது. இப்போ அந்த ட்ராவல் பண்ணிட்டு போகிற அந்த வழியை பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல.
இந்த ஃபால்ஸ் தாங்க, இங்கே தான் நிறுத்தி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஒரு குட்டி ஃபால்ஸ் தான், ஆனால் என்ன அந்த ஒரே மரத்தோட இலையெல்லாம் அந்த தண்ணியில் ஒட்டிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சருகலாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல தான் காரை ஓரமாக நிறுத்திட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபால்ஸில் அழகாக கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு, இன்னொரு கோதையாறு வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பி போனோம். இது இன்னொரு நதி பாருங்களேன், இன்னொரு சின்ன பாலம். இதோட இன்னொரு சைடு வந்து நான் ரிட்டர்ன் வரும்போதும் கவர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். செம்மையாக இருக்குல்ல ஃபால்ஸ், மழை சாரல் மாதிரி அப்படியே கொட்டுது தண்ணி, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபால்ஸுக்கும் அந்த பாறைக்கும் நடுவில் வந்து தண்ணியை விழாமல் கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் போய் நின்றுட்டு சும்மா லைட்டாக அந்த சாரலில் மட்டும் நினைஞ்சிட்டு வரதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்க மற்ற எல்லாருமே வந்து குளித்தாங்க. பட் இங்கே ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, லேடிஸ் எல்லாம் குளிக்கிறதா இருந்ததுன்னா வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இடம் இல்லை. ஸோ அது ஒன்று தான் அங்கே ப்ராப்ளம். இதில் திருப்பருப்பு ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக இடம்லாம் இருக்குது, பட் இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. ஸோ அது ஒன்று தான் இங்கே பிரச்சனை. ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா இதெல்லாம் நல்ல சீக்கிரமான ஒரு சரிய மாதிரி.
ஃபால்ஸில் வந்து நல்லா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மோர் தேன் 2-3 ஹவர்ஸ் கிட்டே அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டன் வந்தோம். நான் வரும்போது சொன்னேன் இல்லையா, இன்னொரு சைடு அந்த ஆறை காட்டுறேன்ட்டு, அதுதான் இது ரிட்டன் வரும்போது தெரிகிற சைடு. இது லஞ்சையுமே இங்கே ரோட் சைடில் ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேச்சிப்பாறை டேமுக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.